Hello friends, welcome to R&R ME Cakes. இன்னைக்கு நம்ம R&R ME Cakesல Tutti Frutti Cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இத நான் ஓவன்ல பண்ண போறேன். ஓவனை வந்து ஃபர்ஸ்ட் 175 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். Tutti Frutti 25 grams. Unsalted butter 100 grams. All purpose flour 64 grams. Egg 2 numbers. Milk powder 1 tablespoon. Corn flour 1 teaspoon. Baking powder 1/2 teaspoon. Vanilla essence 1/2 teaspoon. Powder sugar 64 grams. 6 inch pan. First, Tutti Fruttiya நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி சைடில் வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துட்டு ஸ்லீவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்லீவ் பண்ண போகிறோம். மைதா, மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர், நல்லா ஸ்லீவ் பண்ணிட்டு ப்ரே சைடில் வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துட்டு 100 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா சாஃப்டாக இப்படி ஆயிடணும். இப்போ நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, சுகரும் பட்டரும் ஒன்றா ஆயிடுச்சு. தென் இப்போ நான் எக் சேர்க்க போகிறேன். எக் வந்து 1/1 தான் சேர்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் எக் சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம 2 பார்ட்ஸாக சேர்க்குறோம். ஜஸ்ட் கட் அண்ட் ஃபோல்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு கட், ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கட். ஸ்லோவாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா மிக்சர் ஓவர் மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஸ்லோவாக கட், ஃபோல்ட் பண்ணிட்டு கட், ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட். நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்கள் கேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஃபோல்ட் அண்ட் கட் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டுட்டி ஃப்ரூட்டியை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணிட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். பேட்டர் எப்படி இருக்கு? ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இப்போ நம்ம 6 இன்ச் ஃபேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம எல்லா சைட்ஸும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் பேப்பர் முன்னாடி மேலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரை பேனில் போட்டுடலாம். ரை செட் பண்ணிக்கோங்க சைட்ஸ் எல்லாம் கார்னர்லேயும். ஜஸ்ட் இப்போ எல்லா சைட்ஸும் கிளீன் பண்ணிட்டு ஜென்டலாக ஒரு 3 to 4 times டேபிளில் டேப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். வாங்க பேக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இது பேக் ஆயிடுச்சான்ட்டு ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். டூத் பிக் கிளீனாக வந்துச்சுன்னா நம்மளோட கேக் பேக் ஆயிடுச்சு. இதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கேக் ரொம்ப சூடாக இருக்கு, ஸோ வேறுங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்ம கேக் பின்னாடி இருக்க பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். கேக் சூடாக இருக்கு. நீங்கள் ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் கொஞ்சம் ஹாட்டாகவே கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை உங்கள் பசங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.